ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இப்போலாம் மிட்ரேஞ்ச் அண்ட் பட்ஜெட் ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்பெக்ஸோட எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்றதுனால ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாருமே மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் தான் ரீசெண்டாக ஐக்யூ அப்படின்ற ஒரு பிராண்ட், ஐக்யூ Z3 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த வரிசையில் ஒன் பிளஸுமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸ் நாட் CE 5G அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்ல ஒன் பிளஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல ஒன் பிளஸ் என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன எக்ஸாக்டான பிரைசிங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஐக்யூ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஐக்யூ Z3 ஸ்மார்ட் ஃபோனோட தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்க போறோம். ஸோ ஐக்யூவா ஒன் பிளஸா, எந்த பிராண்ட் உண்மையிலே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்ல பெஸ்டான ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வீடியோடைய எண்டில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரொமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பிளஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒன் பிளஸ் நாட் CE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதனுடைய டிசைன் பார்க்கும்போது ஒன் பிளஸ் நாட் சீரீஸில் அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரியான அதே டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் மூணு கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய ஃபேவரட் கலரான ப்ளூ, ஒயிட், சார்கோல் லிங்க் அண்ட் சில்வர் ரே அப்படின்ற மூணு கலர்ஸில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்லிம்மான, ஒயிட்லெஸ்ஸான ஒரு டிசைனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை கொடுத்துருக்காங்க. 7.9 mm கான திக்னஸோட 170 grams வெயிட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக, ரொம்பவே ஸ்லிம்மாக, ஸ்டைலிஷான ஒரு டிசைனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை கொடுத்துருக்காங்க. அப்படியே ஐக்யூடைய ஐக்யூ Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனை மொத்தம் ரெண்டு கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஏஸ் பிளாக் அண்ட் சைபர் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர்ஸில் கிரேடியன்ட் லுக்கான டிசைனில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. 186 grams வெயிட்டோட 8.5 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் எனக்கு பர்சனலி ஒன் பிளஸ் நாட் CE டிசைன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ரொம்பவே ஸ்லிம்மாக, ரொம்பவே லைட் வெயிட்டில் கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனில் எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம்னா ஒன் பிளஸ் எப்பவுமே ஆம்லோட் பேனலோட தான் டிஸ்பிளே கொடுப்பாங்க. அதே வரிசையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6.43 inches கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் ஆம்லோட் பேனலோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேயுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளேல 90 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 410 PPE கான பிக்சல் டென்சிட்டியோட இந்த டிஸ்பிளேவை அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே இருக்கிறதுனால இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சருமே உங்களுக்கு இருக்கு. அப்படியே ஐக்யூ Z3 5G போனோம்னா இங்கே நமக்கு டிஸ்பிளேல 6.58 inches கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனல் தான் கொடுத்து இருக்கும். நெக்ஸ்ட், பேட்டரி கெப்பாசிட்டி. இங்கே ஒன் பிளஸ் நாட் CE 4500 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டியோட 30 watts கான வாப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஐக்யூ Z3 பார்த்தோம்னா இங்கே 4400 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டியோட 55 watts கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக ஐக்யூ Z3 இங்கே ஒரு கிளியரான வினதுனே சொல்லலாம். 55 watts கான ஃபாஸ்ட் சார்ஜரை இந்த மிட்ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் ஒன் பிளஸை கம்பேர் பண்ணும்போது ஐக்யூ Z3 இங்கே ஒரு பெஸ்ட்டான பேட்டரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸருக்கு வந்தோம்னா இங்கே தான் இந்த ஒன் பிளஸ் நாட் CE ஒன் பிளஸ் நாட்டில் இருந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ராகனுடைய ஸ்னாப்ராகன் 750G அப்படின்ற ஒரு 5G சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்னாப்ராகன் 750G ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட் தான் அப்படின்னாலுமே இது கொஞ்சம் பழைய சிப்செட். இப்போ நிறைய சிப்செட் இதை விட பெட்டரான சிப்செட்லாம் ஸ்னாப்ராகன்லேயே வந்துருச்சு இந்த 20K பட்ஜெட்டில். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஒன் பிளஸ் நாட்டில் யூஸ் பண்ணியிருந்த அதே ஸ்னாப்ராகன் 765G கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இங்கே ஸ்னாப்ராகன் 750
ஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட். 2.2 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அட்ரினோ 619 அப்படின்ற ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது 3,32,611 அப்படின்ற ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அப்ராக்சிமேட்டாக இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அப்படியே ஐக்யூ Z3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனோம்னா, இங்கேயுமே ஸ்னாப்ராகனுடைய 700 சீரிஸ் சிப்செட் தான். பட் ஸ்னாப்ராகன் 768G ஒரு சிப்செட்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு சிப்செட்னே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஸ்னாப்ராகன் 750G விட 15% பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்னே சொல்லலாம். அண்ட் இந்த சிப்செட்டுடைய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது, இது 7 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. 2.8 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அட்ரினோ 620 அப்படின்ற ஜிபியோட 450,000 அப்ராக்சிமேட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் OnePlus-ல இருக்கக்கூடிய ஸ்னாப்ராகன் 750G விட இந்த IQ Z3-ல இருக்கக்கூடிய ஸ்னாப்ராகன் 768G ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஈவன் OnePlus-ல கூட இந்த ஸ்னாப்ராகன் 768G யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த சிப்செட் ஸ்னாப்ராகன் கிட்டேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆன ஒரு சிப்செட் அப்படின்றதுனால இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். பட் OnePlus ஏனோ இங்கேயுமே ஸ்னாப்ராகன் 750G சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் IQ Z3 இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். நெக்ஸ்ட், செல்ஃபி கேமராவிலையுமே OnePlus நாட்டில் இருந்து இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. 16 MP செல்ஃபி கேமரா தான் இந்த OnePlus நாட் CE 5G ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய அப்பச்சர் வேல்யூன்னு பார்க்கும்போது F2.45 அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது, ஹஸ்டியர் மோடு, ஃபேஸ் ரீடச்சிங், போர்ட்ரேட், ஸ்க்ரீன் ஃபிளாஷ், ஃபில்டர், டைம் லேப்ஸ் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே 1080p அட் 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே IQ Z3க்கு போனோம்னா, இங்கேயுமே செல்ஃபி கேமரா 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. F2.0 அப்பச்சரோட கொடுத்திருந்தாங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்கே IQ Z3 இருந்து இல்லை. அந்த வகையில் இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது. ரெண்டுலையுமே 16 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு நல்ல டீசென்டான செல்ஃபி கேமரா குவாலிட்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எதிர்பார்க்கலாம். அண்ட் அப்படியே ரியல் செட் கேமரான்னு பார்க்கும்போது, இந்த IQ Z3 அண்ட் OnePlus Nord CE இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேக் சைட் ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 MP பிரைமரி கேமராவோட தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கக்கூடிய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது, OnePlus Nord CE-ல 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மோனோ சென்சர் கொடுத்துருக்காங்க. IQ-ல 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது, OnePlus-ல நைட் மோடு, அல்ட்ரா ஷாட் HDR, போர்ட்ரேட் மோடு, பேனோரமா மோடு, ப்ரோ மோடு, ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ரெகக்னைசேஷன், ஃபில்டர்ஸ், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 4K-ல 30 FPS-ல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் 1080p வீடியோஸ்னா 60 FPS-ல பண்ணிக்க முடியும். அதே ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080p 120 FPS வரைக்கும் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே IQ Z3க்கு போனோம்னா, இங்கே நைட் மோடு, போர்ட்ரேட், பேனோரமா, லைவ் ஃபோட்டோ, ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங், டைம் லேப்ஸ், ப்ரோ மோடு, ஏஆர் ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் மோட் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே மேக்ஸிமம் 4K-ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K வீடியோஸ் அட் 60 FPS வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் கேமராவில் பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமே இருக்காது. ரெண்டுத்துலையுமே ஒரு நல்ல டீசென்டான இமேஜ் குவாலிட்டியை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, OnePlus இங்கே சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளேயோட வந்திருக்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனதை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் IQ Z3-ல நமக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனதை தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் சப்போர்ட் OnePlus இங்கே UFS 2.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் IQ UFS 2.2 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி OS-னு பார்க்கும்போது, OnePlus இங்கே ஆக்சிஜன் OS பேஸ்ட் ஆன் Android 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் IQ Z3 ஃபன் டச் OS 11.1 பேஸ்ட் ஆன் Android 11 ரன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சிம் கார்டு மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலி இப்போ ப்ரைசிங்னு வரும்போது, OnePlus Nord CE 5G இவங்க மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 6GB+128GB பேஸ் வேரியன்ட் 22,999 அப்படின்ற ப்ரைசிங்கும், 8GB+128GB வேரியண்ட் 24,999 அப்படின்ற ப்ரைசிங்கும், 12GB+256GB அப்படின்ற வேரியண்ட் 27,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி IQ Z3 பக்கம் வந்தோம்னா, இவங்களுமே மொத்தம் 3 வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் 19,990 அப்படின்ற ப்ரைசிங்கும், 8GB+128GB வேரியண்ட் 20,990 அப்படின்ற ப்ரைசிங்கும், 8GB+256GB வேரியண்ட் 22,990 அப்படின்ற ப்ரைசிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைசிங் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது, 3,000 rupees கிட்ட ப்ரைசிங் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வருது. அதில் OnePlus Nord CE 5G கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளேவும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனதுமே கொடுக்குறாங்க. பட் IQ Z3 உங்களுக்கு 3,000 rupees ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே இல்லை. ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டிங் ஆடடாக கிடைக்குது. அதே மாதிரி 55W
ஃபாஸ்ட் சார்ஜருமே அடடாக கிடைக்குது. ஸ்னாப்ராகன் 768G அப்படின்ற கொஞ்சம் பெட்டரான ப்ராசஸர், ஒன் பிளஸ்ல இருக்கக்கூடிய ஸ்னாப்ராகன் 750G விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ப்ராசஸர் கிடைக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனது கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனது மட்டும்தான் இந்த ஐக்யூ Z3ல இருக்கு. அந்த வகையில் டிஸ்பிளேல எனக்கு சூப்பர் அம்லோ டிஸ்பிளே கண்டிப்பா வேணும்னு நினைக்கக்கூடியவங்க, அண்ட் ஒன் பிளஸ் உடைய அந்த பிராண்டிங்காக வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மட்டும் ஒன் பிளஸ் நாட் CE5G இந்த ஸ்மார்ட் போனை கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி எனக்கு சூப்பர் அம்லோ டிஸ்பிளே இல்லைனாலும் பரவாயில்ல, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும், 55W ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும், அண்ட் அதே மாதிரி கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு நல்ல அல்டிமேட்டான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஐக்யூ Z3யே சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் ப்ரைசிங்குமே ஒரு 3000 rupees ஒன் பிளஸை விட கம்மியான ப்ரைசிங்கே கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஐக்யூ Z3யே சூஸ் பண்ணுறதுமே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக தான் இருக்கும். பட் ஐக்யூவில் சூப்பர் அம்லோட் டிஸ்பிளேவுமே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும், பட் அதை மட்டும் இங்கே ஐக்யூவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயம் ஒன் பிளஸ் நாட் சிஇமே இந்த வாட்டி ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒன் பிளஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலுமே மார்க்கெட்ல இப்போ டஃப் காம்படிஷனோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு அப்படின்றதுனால இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸ் ஒன் பிளஸ்ல கொடுத்துருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கலாம், இல்லைனா ஸ்னாப்ராகன் 768 மாதிரியான சிப்செட் கூட யூஸ் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் பிளஸ் இங்கே அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இப்போ ஒன் பிளஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஒன் பிளஸ் நாட் CE5G அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்பறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.